ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்போ சமையல்ல ஒரு பகுதி வெண்டைக்காய், நம்ம வீட்டில் காய்ச்ச ஆர்கானிக் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு கடுகு, என்ன காய வச்சுட்டேன், கடுகு, இந்த உளுந்து பருப்பு, 2-3 ஜீரகம் போட்டுக்கோம். அப்படியா, இதில் நல்லா வெடிக்கட்டும். வெங்காயம் நம்ம வீட்டில் உள்ள கருவேப்பிலை இதுதான். எப்போ எல்லா சமையலும் நிறையா போட்டுக்குவோம், எங்கள் வீட்டில் இருக்கறனால எல்லாத்தையும் ஒரு விரும்பி. வெங்காயம், கருவேப்பிலை பெஸ்ட் மெடிசன் நண்பர்களே, உள்ள அயன் இருக்கு. இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ இருந்தே நம்ம பொடியெல்லாம், இட்லி பொடியெல்லாம் நமக்கு பாப்பாக்கெல்லாம் கொடுக்கும்போது நிறைய போட்டு கொடுத்து அனுப்பிடுவேன். என்ன காய்ச்சறதுக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டு இந்த கருவேப்பிலையை போட்டு காய்ச்சறது. ஒரு நாளைக்கு தனியாக கருவேப்பிலை மட்டும் போடுவோம். கருவேப்பிலை பயன்கள், கருவேப்பிலை தொக்கு, கருவேப்பிலை ஊறுகாய் நிறையா இருக்குது. கருவேப்பிலையில் பொடி, பருப்பு பொடி எல்லாமே போடலாம். ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போடுறோம் நண்பர்களே, அப்லோட் பண்ணுறோம் நண்பர்களே. இந்த பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கினேன், வாங்கிடுச்சு. இதில் வந்து வெண்டைக்காய் போட வேண்டியதான். இது நம்ம வீட்டு ஆர்கானிக் வெண்டைக்காய், அவ்வளோதான். போட்ட உடனே அப்படியே கொஞ்ச நேரம் மூடவெல்லாம் வேண்டாம், அப்படியே கொஞ்ச நேரம் வேகும். இப்போ அதுக்கு சால்ட் போட்டுரும். இந்த சால்ட் போடணும். கொஞ்ச நேரம் நல்லா வெந்துருச்சுன்னா கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுருவேன் அது மேலே. இன்னைக்கு மதியம் வந்து கல்லி புளிச்சாரு, இது பருப்பு துவையல், முருங்கைக்கீரை, வெண்டைக்காய் எல்லாமே வந்து இதாக இருக்கும் இல்லையா, உரப்பெல்லாம் இருக்கும். அதுக்காக இது கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு இது ஃப்ரை பண்ணிக்குவோம். இதாக இருக்கும் மிளகாத்தூள், உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது வெந்துடும். 2 மினிட்ஸ்லேயே இது நல்லா வந்துடும். நம்ம வீட்டு முருங்கைக்காய் தான், நம்ம வீட்டு வெண்டைக்காய் தானே. அதெல்லாம் நல்லா கழுவி காய வச்சிருந்தோம்ப்பா. தண்ணி இருந்துச்சுன்னா வலுவலுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் வெண்டைக்காயில். நம்ம இப்படி கழுவி காய வச்சிடலாம், துணியை வச்சு தொடச்சிக்கலாம், நல்லா நியூஸ் பேப்பரை வச்சு தொடச்சிக்கலாம். அடிக்கடி போட்டு கரண்டி போட்டு கிண்டுனாலும் உடஞ்சி போயிடும். உடஞ்சி போனால் தான் இந்த தண்ணி சத்தெல்லாம் வரும். நல்லா கொஞ்ச நேரம் உப்பெல்லாம் போட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அப்புறம் நீங்கள் கிளீ இது பண்ணிங்கன்னா அது ஆகாது. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். இது நல்லா சுருள 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 சுருளா எண்ணெய் சிம்லேயே போட்டோம்னா நல்லா சுருள சுருளாக கிண்டிடலாம். நான் கொஞ்சம் மிளகா பொடி போடுறேன். எவ்வளோ போட்டால் பண்ணு மிளகா பொடி போடுறாங்க, மிளகா பொடி தேவையான அளவு, தேவையான அளவு மிளகா பொடி போடுறோம். தேவையான அளவு உப்பு போடணும். நமக்கு நம்ம உறப்புக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவ்வளோதான். இதை வந்து அப்படியே சிம்லேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், வீடியோ லென்த்தாக போயிடும். அதுக்காக நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காயை காட்டிடுங்க. வெண்டைக்காய் ஈஸியான சிம்பிளான நம்ம வீட்டு வெண்டைக்காயை ஃப்ரை, இந்த சிம்மில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனோடனே இதை இறக்கிடுவேன். சாப்பாடுக்கு எல்லாம் தயாராக இருக்குது. வெண்டைக்காய் முடிஞ்சவொடனே சாப்பிட வேண்டியதுதான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ.